கையில் ஆட்சி கிடைத்தால் என்ன ஆகும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஆட்கள் கையில அரசியல் பலத்தை நீங்கள் கொடுத்தால் ரயில் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும், தண்ணி தாகத்துக்கு தவிக்கும் வாய்க்கு போய் சேரும், கல்வி அதற்காக காத்திருக்கும் மக்களுக்கு போய் சேரும். கல்விதான் நம் பலம். நம்மை பிரிப்பதற்கு பல பல சக்திகள் இருக்கின்றன. 100 வருடத்திற்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை காந்தியார் மட்டுமே கூட்டி இருக்க முடியும். இங்க காந்தியார் தன் சட்டையை திறந்தது மதுரையில் தான். மதுரை மக்களை பார்த்து, ஓஹோ, இந்த காற்றை எதிர்கொள்வதற்கு நம் தோலை விட சிறந்தது எதுவும் இல்லை என்று முடிவெடுத்த இடம் இந்த மதுரை தான். இங்கே நாம் செய்து கொண்டிருக்கும் நல்லவைகள் நாடெங்கும் பரவ வேண்டும் என்பதுதான் ஆசையே தவிர, நீங்கள் செய்யவில்லை செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டுவதை விட இங்கே செய்திருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், தோழி ஹாஸ்டல், பெண்கள் தங்குவதற்கான விடுதிகள், தொழிற்சாலைகள். இன்னொரு முக்கியமான உண்மை, இங்க பொம்பளைங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும், நாட்டில் 43% தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். நாட்டில் ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க. அது எப்படி சாத்தியப்பட்டது? அது ஒரு நல்ல அரசியல் நடந்தால்தான் சாத்தியப்படும். அதாவது கீழடிக்கு ஒரு மியூசியம் கேட்டால் செய்யல, ஆனால் குஜராத்தில், ஆந்திராவில், பீகாரில், இப்படி பல ஊர்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையை உருவாக்க முடிந்த உங்களுக்கு இங்கே ஏன் அதை உருவாக்க முடியவில்லை? ஒரு செங்கலை எடுத்து காட்டியதும் கட்டாத கட்டிடத்தின் அஸ்திவாரம் மாடி போனது. பிற மாநிலங்களில் அத்தனை பணிகளையும் நிறைவு செய்துவிட்டு தமிழகத்திற்கு இந்த ஓரவஞ்சனை ஏன்? அண்ணா சொன்ன தெற்கு இன்னும் தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது தேயாமல் இருக்க கேடயங்களாக சு வெங்கடேசன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். தேர்தல் நாள் April 19. சின்னம் அறிவாள் சுட்டியல் நட்சத்திரம். நினைவில் கொள்ளுங்கள், நல்லதை தொடர வேண்டும் என்றால் இவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தே ஆக வேண்டும். இதில் எனக்கு என்ன லாபம் என்று கேட்டால், மதுரைக்கு லாபம் என் லாபம், மக்களுக்கு லாபம் என் லாபம். இப்படி நினைத்தால்தான் நாளை நமதாகும். நாளை நமதே.